ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ்லி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய கேம். இந்த கேம் ஃப்யூச்சரில் பப்ஜிக்கு சவால் விடக்கூடிய ஒரு கேம். இது என்னோடய செகண்ட் சேனல். என்னோடய ஃபஸ்ட் சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினேஷ்லி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டாக வரும். இதில் மோர் தேன் 20 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும். இது கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் அந்த சேனலில் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை விசிட் பண்ணி பார்த்துங்க. ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் போட்டிருக்கேன். ஓகே ஃபைன், வாங்க கேம்குள்ளே போகலாம். பப்ஜி மாதிரியான வீடியோஸ் நிறைய இருக்குது யூடியூப்பில். ஆனால் இந்த கேமோட வீடியோ இங்கிலீஷ்லேயே கொஞ்சம்தான் இருக்குது. ஸோ இதை தமிழ் மக்களுக்காக உங்களுக்கு தமிழில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேமோட கான்செப்ட் கிட்டத்தட்ட பப்ஜி கேமுக்கு ரிலேட்டடாக உள்ளது. ஆனால் இதில் நம்ம கன்னை யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் பப்ஜியில் உள்ள மாதிரியே ஸ்குவாட் ப்ளேவும் இருக்குது. சோலோவை சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, கேம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் 4 கேரக்டர்ஸை உங்களால் பார்க்க முடியும். இந்த கேமை நான் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் விளையாடி பார்த்தேன். அப்போ கிரே மட்டும்தான் கேரக்டரில் இருந்தான். அவனை வச்சு நான் டியூட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ட்ராக் அண்ட் ஃப்ளட்டர் ரிலீஸ் ஆனாங்க. அவங்கள வச்சு நான் ஒரு கேம் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் மோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரையல் கேரக்டர் எனக்கு அன்லாக் ஆனிச்சு. இதில் உள்ள ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஃப்ளட்டரை வச்சு நான் போன மேட்ச் விளையாடி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் திஸ் கேரக்டர் இனிமேல் தான் விளையாடி பார்க்கணும். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியல, வாங்க பார்க்கலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேக் பேக் இருக்குது. அதில் உள்ள ஸ்கில்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், குயிக் யூஸ். அந்த குயிக் யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் பப்ஜியில் எப்படி ஹெல்த் ஏற்றுறதுக்கு மெடிக்கிட்டும் அப்புறம் எனர்ஜிக்கு அந்த ட்ரிங்க்ஸும் குடிப்பீங்களோ சேம் கான்செப்ட் தான். இந்த கேமோட அனிமேஷன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். என்னோட ஃபோனோட ப்ராசஸர் 625 ஸ்னாப் ட்ராகன் சிப் செட். ஸோ இதில் என்னால் ஹெச்டி மோடு வச்சு விளையாட முடியல. உங்கள் ஃபோன் ஒருவேளை ஹானர் ப்ளேவாக இருந்தாலோ இல்லை போக்கோ எஃபோனாக இருந்தாலோ நீங்கள் ஹெச்டி மோட் இல்லை அல்ட்ரா ஹெச்டி மோட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹெச்டி மோட் இப்போ வச்சுருக்கேன். என்னுடைய ப்ராசஸர் இந்த கேமை தாக்குப்பிடிக்குமோ எனக்கு தெரியல. என் கணிப்பு கரெக்ட் என்னன்னா ஆப்ஷனை மாற்றி ஆகும். ஆப்ஷனை ஹெச்டியிலேருந்து பேலன்ஸ்க்கு மாற்றிட்டேன். இதுக்கு மேலே நான் பேச போகிறதில்ல, கேம் தான் பேசும். பப்ஜியில் உள்ள மாதிரியே இதில் கமாண்ட்ஸும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் டெஸ்டிங்கில் இருக்குது. This game available in Play Store அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் ப்ளே ஸ்டோரில் இல்லை. நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த கேமோட ஏபிகே அண்ட் ஓபிபி ஃபைலை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மூலயமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. As usual, ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓபிபி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆண்ட்ராய்டில் உள்ள ஓபிபி ஃபோல்டரில் செட் பண்ணிடுங்க. இந்த கேம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கேமை பார்க்கும்போது பேசிக் அட்டாக் மட்டும்தான் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா வெறும் பேசிக் அட்டாக் மட்டும்தான் இந்த கேமில் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் நிறையா காம்போஸ் இருக்கு. அதாவது இந்த கேம் கிட்டத்தட்ட பப்ஜி மாதிரி தான். பப்ஜியில் எப்படி நீங்கள்
ஒரு ஒரு வீட்டுக்காக போயிட்டு சப்மிஷின் கன்லேருந்து அசால்ட் ரைஃபிள் வரைக்கும் கண்டுபிடிப்பீங்களோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான பவர்ஸ் அண்ட் காம்போஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபைன் பண்ணி கெட் பண்ணணும். இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் போ அண்ட் ஆரோ. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அதை நீங்கள் எனிமிக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு கல்லை மைனிங் பண்ணது மூலமா இந்த ஹீரோவோட ட்ரூ பவர் அன்லாக் ஆயிடுச்சு. இந்த பவரில் நானும் செக் பண்ணி பார்க்கல, ஆனால் இங்கே நம்ம மட்டும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. உங்கள் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, உங்களை மாதிரி அதுவும் ஒரு பிளேயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு பப்ஜி மாதிரியான கேம் தான். லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களால் பார்க்க முடியும் அலைவ் 55 அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் இன்னும் 55 பேரை கில் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற பிளேயருக்கு லைஃப் கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அவரை என்னால் ஈஸியாக கொல்ல முடியும். எனக்கு பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. எனக்கு பின்னாடி இருந்து ஒரு பிளேயர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரையும் நம்ம இப்போ கில் பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே நான் அவ்வளோவா பேச போகிறதில்ல. கேமை ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன்.
3, 2, 1, KO!
சாரி காய்ஸ், என்னால் ஜெயிக்க முடியல, பட் நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். விளையாடி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். கேம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.